ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம், சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம். திருவருளை வேண்டிக்கிட்டு திருவள்ளூரை நோக்கி கொண்டு மனமதை அடக்கிவிட்டு மணவாள நகர் வழி கண்டு கொண்டு, மனமதை அடக்கிவிட்டு மணவாள நகர் வழி கண்டு கொண்டு. ஆத்ம வணக்கம் சுவாமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுவாமி. நம்மளோட சமூகத்துக்கு மதம் அப்படிங்கிறது ஒண்ணு தேவையா? ஏன்னா அதனாலதான் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வருது, கடவுளோட பேர்ல நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ மதம் இல்லாமல் நம்மளால் இறைவனோட வழியை பின்பற்ற முடியுமா? முடியும், முடியும். இது இந்த மதம்ன்றது எல்லா மதங்களும், ஒரு மதம் இல்லை, எந்த மதம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இப்போ ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரில் என் வீட்டுக்கு என்ன தேவையோ நான் செய்யலாம், ஆனால் ஊருக்கு செய்யணுன்னா நான் ஒண்டியால் செய்ய முடியாது இல்லையா? அப்போ ஒரு மதம் வேணும், ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு இருந்தால் அந்த ஊருக்குள்ளே என்னென்ன தேவையோ எல்லாம் செய்ய முடியும். அப்போது ஒரு நாட்டுக்கே ஒரு அமைப்பு வேணும், அந்த அமைப்பு தான் இந்து மதம்ன்றது. ஆனால் எல்லா மதங்களுமே நல்ல நோக்கத்தோடு துவக்கப்பட்டது, மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காகவே தான் மதம் துவங்கியது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மனுஷனுக்கு மதம் ஏறி போய் தீமையே செய்துன்னுக்குறான், மதம் பேரை வச்சுக்கணும். மதம்ன்றது ஒரு அமைப்பு, அது மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக துவக்கப்பட்டது அது. ஆனால் இது கடவுளுக்கும் இந்த மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு எந்த மதமும் கிடையாது, இந்த மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கிறது. மனுஷன் எதுக்காக வச்சானா, ஒரு அமைப்பு வேணும், அமைப்பால் தான் எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும் அப்படின்றதுக்காக மதம் துவங்கணும். ஆனால் இன்றைக்கி அந்த மதத்தை வச்சுக்கின்னு பிழப்பு நடத்திக்கின்னு அதை தீமையை உருவாக்குறது எல்லா மதத்திலையும் உண்டு இன்றைக்கி. ஆனால் அது செய்யக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கடவுளை வச்சுருக்குறாங்க, அந்த கடவுளுடைய பாதை புனிதமாக தான் இருக்கணும். அப்போது அந்த மதத்தினுடைய பேரில் போகும்போது அந்த புனிதத்தை நோக்கி பயணம் பண்ணணும். மக்களுக்காக நம்மளால் முடிஞ்ச தொண்டுகள் செய்யணும், நம்மளால் முடிஞ்ச நன்மைகள் இந்த மதத்தினுடைய பேரில் செய்யணும் அப்படின்னு வச்சது அது. ஆனால் இன்றைக்கி மனிதன் அதை செய்யறதில்லை, மதத்தை வச்சு பொழப்பு நடத்த ஆரம்பிச்சிட்டான். அதனால் அது பல பேருக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சது. ஆனால் அதை திருத்திக்கினால் எந்த மதத்திலையும் குறைபாடே இருக்காது, எல்லா மதத்திலையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க, எல்லா மதத்திலையும் தீயவனும் இருக்கிறான். ஒரு மதம்ன்றது இல்லை, இது இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், புத்த மதம், ஜெயின மதம் அப்படி இல்லை, எல்லா மதத்திலையும் கட்டுமா இருக்கிறான், எல்லா மதத்துலையும் நல்லவங்க இருக்கிறாங்க. அந்த நல்லவங்களாலே தான் இன்றைக்கும் உலகத்துக்கு பல நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுலேயும் இருந்து சில தீயர்கள் கெட்டதை செய்யும்போது, மக்கள் பாதிக்கும் போது மன வெறுப்பு வருது, அது வரக்கூடாது. மதம்ன்ற பேரில் நன்மையை செய்ய பழகுங்க, தீமையை விட்டுடுங்க. இதுதான் என்னுடைய அறிவுரைமா. ரொம்ப சிறப்பாக இருந்தது சுவாமி. இன்னொரு விஷயம், இப்போது நம் மதம்ங்கிறது வந்து நம்மளால் உண்டாக்கப்பட்டது. ஆமாம். ஸோ அதே மாதிரி உருவ வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக தேவையா இறைநிலை அடையிறதுக்கு? தேவை. ஏன் தேவைன்னா, இப்போது நீங்கள் ஒரு டாக்டர் படிக்கணும், சரி, இல்லை ஒரு இன்ஜினியர் படிக்கணும். ஒரு 5 வயசு குழந்தை எடுத்துபோய் நீ டாக்டர் படி, நீ இன்ஜினியர் படி, என்ன படிக்குமா? முடியாது. ஏன் முடியாது? படிப்பு தானம்மா, படித்தா என்ன, படிக்க முடியாது. ஏன்னா உயர 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 இப்போ எழுத்தில் வித்தியாசங்கள் வரும்,
உயர உயர மூளை வளர வளர தான் அந்த படிப்பு புரியும். அதுக்காக இளமையில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வேணும். எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஏன் வைக்கணும்? நேரம் எம்பிபிஎஸ் ஸ்கூல் வச்சுக்கலாமே, இல்லை இன்ஜினியரிங் ஸ்கூல் வச்சுக்கலாமே? வைக்க முடியாது, வச்சால் படிக்க முடியாது. அதனால் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அவசியம். அதுக்கப்புறம் தான் காலேஜு கதை. காலேஜுக்கு போனால் தான் வேலைக்கு போக முடியும். காலேஜுக்கு போகாத வேலைக்கு போக முடியாது. அதே மாதிரி கோவில் உருவ வழிபாடு இருந்தால் தான் பக்தி வரும், இல்லைன்னா வராது. அப்போ பக்தி அவசியம். முதல்ல இளமையில் அந்த குழந்தைக்கு எது கடவுள் ஒன்றும் இல்லாத ஒரு மைதானத்தை காட்டி கடவுள் அங்கே இருக்குது, நான் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அப்போ ஒரு கோயிலை காட்டி ஒரு உருவத்தை காட்டி இது கடவுள், இதை நம்மளை விட உயர்ந்தது, இதை வழிபட்டால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பக்குவத்தை சொல்லி கொடுக்கும்போது தான் பக்தி போடும். பக்தி வந்தால் தான் யோகத்தில் போகும், யோகம் வந்தால் தான் ஞானத்துக்கு போகும். ஆரம்பத்தில் பக்தி இல்லாதவன் ஞானத்தில் போகவே முடியாது, எந்த எவனாலையும் போக முடியாது. ஏமாத்திக்கணும்னா இருக்கலாம், நம்ம தவிர நிஜத்தில் போக முடியாது. அதனால் உரு வழிபாடு அவசியம். ஒவ்வொன்றா தாண்டணும். நீ எப்படி எலிமெண்ட்ரி ஸ்கூலு ஹைஸ்கூலு காலேஜு போனியோ அதே மாதிரி பக்தி யோகம் ஞானம்னு போகணும். போனால்தான் முடிவு கிடைக்கும். சரி சுவாமி, இப்போ வந்து இந்து மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான தெய்வங்கள் இருக்கு, தெய்வ உருவங்கள் வச்சு வழிபடுறோம். மற்ற மதங்களை கம்பேர் பண்றப்போ நம்ம இந்து மதத்துல நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. ஸோ அது எந்த அளவில் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சுவாமி? இது சுதந்திரமான மதம். இந்து மதம்ன்றது ஒரு சுதந்திரமான மதம். மற்ற மதங்கள்லாம் அப்படி இல்லை, இராணுவ கட்டுப்பாடு மாதிரி. இப்போ பைபிளில் வேறு யாருன்னா எழுத முடியுமா? இன்னொரு பைபிளில் அவங்க இஷ்டத்துக்கு எழுத முடியுமா? எழுதுனா கொன்னுடுவான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சினிமா படம் நடிகருங்க எல்லா சாமியாகவும் நடிக்கிறாங்க, நடிக்கிறாங்கல்ல, அதை மக்களும் பார்க்குது. சரி, கிறிஸ்துவ மதத்தில் இயேசுநாதரா எம்ஜிஆர் ஒரு படம் எடுத்தாங்க, எம்ஜிஆரை போட்டு. இயேசுநாதரா எம்ஜிஆர் நடிக்கிறார், டென் கமாண்ட்மெண்ட்ஸ் வந்தது இல்லை, அதே மாதிரி எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க இயேசுநாதர். நீ பாதி படம் இப்படியே தான் மாவட்ட